ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக் பெப்பர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. இது வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே வந்து முட்டையை வேக வச்சு செய்வோம். இந்த வாட்டி வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்புறமா முட்டையை ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும் பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா போதும். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இதை முழுசாக கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தையும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்து தக்காளி சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்சுருக்க தக்காளி, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ தண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணியை விட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இப்படி செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் டைரெக்டாக முட்டையை உடச்சி கூட இதில் ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி விட்டு மூடி வச்சிங்கன்னா அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா 2-3 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுருங்க. கடைசியில் மல்லித்தலை தூவிக்கலாம். காரம் தேவையான அளவு உங்களுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் குறைச்சிட்டு மிளகு தான் சேர்த்திருக்கேன். மிளகுத்தூள் கடைசியில் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். முட்டை பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த ஏஎன்எஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.